திரு ரவீந்திரன் துரைசாமி, திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேக வேகமாக நடக்குது. அதிமுகவும் அடுத்தடுத்து கூட்டணியை இறுதிப்படுத்துவதற்கான வேலையை மும்முரப்படுத்தி இருக்கிறாங்க. இதில் பாஜகவுக்கான ஸ்பேஸ் என்ன? இங்கே கூட்டணிக்கான ஸ்பேஸ், பாஜகவுக்கான கூட்டணி ஸ்பேஸ் 2004 ஜெயலலிதா அம்மையார் கூட நின்னாங்க, ஜீரோ தான். 2019 இபிஎஸ் ஓபிஎஸ் கூட நின்னாங்க, ஜீரோ தான். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத லெவலில் இருந்தான் பாஜக நிற்கிறாங்க. இன்னைக்கு இந்த தேர்தல்லையுமா இந்த எங்க இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? கடந்த எலெக்ஷன் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு. இந்த தேர்தலில் ரெட்டேலையில் போட்டி போட்டு தோத்த ஏசி சண்முகம் ரெட்டேலையோட மோடி பிரதமருங்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. ரெட்டேல தொடர் தோழியில் இருக்கக்கூடிய இல்லை. முக ஸ்டாலின் கிட்ட விக்ரவாண்டி நாங்கனே தவிர 90-95% எலெக்ஷனில் தோல்வி. கலைஞர் புரட்சி தலைவி ரெட்டேல வெற்றி, கலைஞர் மக்கள் திலகம் ரெட்டேல வெற்றி, ஸ்டாலின் அதர்ஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டேல படுதோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு இலை. அந்த படுதோல்வியில் இருக்கக்கூடிய ரெட்டேலையை நம்பி ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில் தான் ஏசி சண்முகம் ரெட்டேலையில் தோத்தவர் தாமரையிலே வர்றாரு. ஏன் கதவு திறந்திருக்கு? தாமரையிலே வர்றாரு. அதே மாதிரி இது உண்மைதானே ஜெகதி, அது அவரு ரெட்டேல தோல்வி இல்லைன்னு அதை தூக்கி போட்டுக்கிட்டு இல்லை சார். பாமக பேச்சுவார்த்தை நடத்துது, பாமக முடிவா பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துதா? பாஜக தலைவர்கள் வந்து ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு பார்க்க எடப்பாடிக்கு வீழ்ச்சி. மாறி மாறி கூட்டணி போறவரு, அவருக்கு வழக்கமே அதுதான். திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாரு, அப்ப அங்க கதவை தட்டினவரு ஒண்ணு. ரெண்டாவது, சி வி சண்முகம் எலெக்ஷன் முடிஞ்சதுன்னு சொன்னாரு. பாமகவோட சேர்ந்ததுனால எங்களுக்கு தலித் மக்கள் வாக்கு கிடைக்கல சொன்னாரு. அந்த பாமக நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரட்டு 7+1 வாங்குறாரா, 10+1 வாங்குறாரா, யார் வில்போரோட நின்னாரு, யார் கீழே விழுந்தாங்க, யாருக்கு யார் தேவைங்கிறது ரிசல்ட் வரந்த முறை சொல்றோம். நம்ம 7+1 பாமக அதிமுக வந்தாலும் லாபம் இல்லைன்றீங்களா? இல்ல, பாமக அதிமுக பேரத்திலே அதிமுக கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. தேமுதிக 2021 எலெக்ஷன்ல உங்களுக்கு சசிகலா அம்மையார பார்த்ததுனால தட்டி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க சார் சொன்னது மாதிரி 0.4 1% ஓட்டு கூட எடுக்காத நிலைமைக்கு தினகரன் கூட கூட்டு சேர்ந்து அந்த நிலைமைக்கு தான் ஆளானாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து 3 தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின், இன்னொருத்தர் கே பி முனிசாமி மட்டும் போகல, இவங்க போய் தேமுதிகவை தேடுறாங்கன்னா இது எடப்பாடியின் வீழ்ச்சி. இது ஃபால்ட் இல்ல, ஃபால்ட். கூட்டணி அடிப்படையில் மக்கள் பார்க்கும் போது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இத்தனை கட்சிகள் இருக்கு அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அப்படித்தானே அவங்க வாக்களிப்பாங்க? நீங்க மைனஸ் ஒரு பலமா இருக்கிற மாதிரி மைனஸ்ன்னு சொன்ன கட்சி கிட்ட 7+1 கொடுத்த கட்சி கிட்ட 7+1 முடிச்சுட்டா கூட நான் நீங்க உங்களுக்கு பலகீனம் இல்லை, ஓபிஎஸ் போனால பலகீனம் இல்லை, பாஜக போனதுனால பலகீனம் இல்லை நான் ஒத்துக்கிறேன். அது அதுக்கு மேல பாமக அதிமுக வாங்கி கூட்டணி போனாங்கன்னா எடப்பாடி அதில் வில்போரில் விழுந்திருக்காரு, பலகீனம் அடைஞ்சிருக்காருன்னு தான் அர்த்தம். அன்புமணி அதிமுக நாளா போயிட்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுன்னு தான் அர்த்தம். இன்னொன்று நான் சொல்கிறேன், அப்படி ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியுதா பாஜகனால? ஏடிஎம்கே பாஜக அளவுக்கான கூட்டணியை பாஜகனால கட்டமைக்க முடியும்? கண்டிப்பாக 5 நின்ன கட்சி, இபிஎஸ் ஓபிஎஸ்ஸால் 1 கூட வெற்றி பெறாத கட்சி. கே பி முனுசாமி என்ன சொல்கிறாரு, ஏன் திரு எல் முருகனை நீங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்குனீங்க, நிக்க வச்சிருக்கலாமே, இப்போதும் நிர்மலா சீதாராமன் சொல்றேன், தோத்த கட்சியில் உள்ள பிளவு, தோத்த அணியில் உள்ள பிளவு, தோல்வியில் இருக்கவங்களுக்கு பிளவு. மீண்டும் நான் சொல்றேன், 23% டிஃபரன்ஸ் வந்து 53-30 இடையில அடிச்சு சொல்றேன், 25 மேல இந்த தடவை டிஃபரன்ஸ் வரும். வெற்றி பெற்ற திமுக அணிக்கும் தொடர் தோல்வியில ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியோட கட்சி பிளவுபட்டதிலையும் அணி பிளவுபட்டதிலையும் நிச்சயமா 25% மேல வரும். இந்த ரேஸ்ல பாஜகவோட ஸ்பேஸ் என்ன, பொசிஷன் பண்ணிக்கும் தன்ன? பாஜகவோட ஸ்பேஸ் வந்து அவங்க வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இபிஎஸ் தோத்து போணும்னு திரு ரவீந்திரன் துரைசாமி நினைக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திரு அண்ணாமலையை எங்க பொசிஷன் பண்ணுவாருன்னு வெற்றி பெற்றவர்கள் ஆசைப்படுறேன். இபிஎஸ் ஒண்ணு வெற்றி பெற்றவர் இல்லையே, அதனால தோத்து போறதுல அது ஒண்ணும் பெரிய ஆச்சரியத்தக்க விஷயமே இல்ல. சரி, கூட்டணியும் உங்களால அமைக்க முடியலையா? நாடாளுமன்ற தேர்தல் திரு அண்ணாமலையை எங்க பொசிஷன் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? 25% திமுக அண்ணாமலை தமிழிசை பொன்னாரோட அதிக சதவீத வாக்குகளை வாங்குவாரு. 2009 பொன்னார் வந்து 1% தான் வாங்கினாரு. 2019 அதிமுக கூட்டணியில் தமிழிசை வந்து 3.25% ஓட்டு தான் வாங்கினாங்க, 1 கிடைக்கல. கூட வாங்கிடுவாரு நிச்சயமா அண்ணாமலை, இதோட சாதிப்பாரு. 4 வாங்கினாலும் கூட, 5 மேல 40 வாங்கினாலும் கூட வாங்கிடுவாரு, அதோட கூட வாங்கிடுவாரு. திரு சுமந்த் கை உயர்த்தினீங்களே,
ரெண்டு மிக முக்கியமான பாயிண்ட். ஒன்னு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அப்படிங்கிறது, யாரு திமுகவை வீழ்த்த முடியும் என்று மக்கள் அந்த தொகுதியில நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் போகும். சோ பெரும்பாலான இடங்களில் இது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட்டணியில் இருந்தால் அந்த வேட்பாளரை நோக்கித்தான் அந்த வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ரொம்ப செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் திமுக வேண்டாம் என்று வாக்களித்த ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கல. எனக்கு அதுல ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் அதையும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளும் அரசுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்றது சட்டமன்றம் நாடாளுமன்றம்ன்றதுல ஒரே மாதிரியா நடக்குமா? சட்டமன்றத்தில் வேற நாடாளுமன்றத்தில் வேற நடக்குமா? நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமரை தீர்மானிப்பதற்கான தேர்தல். திமுக மேல கோபம் இருந்தாலும் பாஜகவுக்கு போட்டா திரு மோடி பிரதமர் ஆவாரு அப்படின்னு நினைச்சு மாற வாய்ப்பு இருக்கா? அதுக்குதான் சொல்றேன், அதிமுகவுக்கு இன்னைக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. ஆமா, வேணான்றாரு. என்ன சொல்லி கேம்பெயின் பண்ண போறாங்கிறது நமக்கு தெரியாது. வேணான்றாரு. ஆனாலும் நவீன் பட்நாயக் மாதிரி என்னவென்றால், மோடி பிரதமராக எனக்கு வர வேண்டாம் என்று நினைக்கும் நபர், ஆனால் திமுக ஆட்சி எனக்கு திருப்தியாக இல்லை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதிமுக பக்கம் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமா, எப்பவுமே பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் வீக் லிங்க். இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக வந்து 20 இடங்கள் போட்டிடுவாங்களாங்கிறதே சந்தேகம். அப்போ மனிதநேய மக்கள் கட்சியும் நாளைக்கு கூட்டணி பேச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே 2 சீட்டு கம்யூனிஸ்ட் 4 போயாச்சு. அப்புறம் கொங்கு நாடு மக்கள் கட்சி 1 சீட்டு 5, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 1, 6, மதிமுக 2 கேக்குறாங்க 8, கமலஹாசனுக்கு 1, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 1, 10, காங்கிரசுக்கு 9, குறைந்தபட்சம் 9 சீட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா கூட திமுக 20 சீட்டு தான் நிற்கும். சோ இந்த கூட்டணி, சாரி, விடுதலை சிறுத்தைகள் வேற, விடுதலை சிறுத்தைகளுக்கு 3 இடங்கள்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா திமுக 20க்கு குறைவாக வரக்கூடிய பேச்சுவார்த்தை அறிவாலயத்துல நடந்ததா சனட் அப்ரோடல் நடந்ததான்னு தெரியல, தங்க வீட்டுல நடந்துச்சான்னு தெரியல. இல்ல இல்ல, ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நடந்தால் சென்ற முறை திரு திருமாவளவன் அவர்களே வந்து எவ்வளவு மார்ஜின்ல வெற்றி பெற்றாரு என்று தெரியும். சோ அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வீக் லிங்க் இன் தி டிஎம்கே அலையன்ஸ். திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் சில இடங்களில் வீழ்த்துவதற்கு அதிமுகவுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது.